நெல்லையில் நேற்று பள்ளி கட்டிடம் சுவர் இழந்து 3 மாணவிகள் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி கட்டிடங்களுடைய நிலைமை குறித்தும் அங்கு இருக்கிற வசதிகள் குறித்தும் நியூஸ் செவன் தமிழ் இன்று நாள் முழுவதும் கள ஆய்வை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இந்த சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கட்டிடங்களுடைய தரம் குறித்தும் எந்த வகையில் சேதம் அடைஞ்சிருக்கு, அது அரசு என்ன செய்யணும், அரசினுடைய பாதைக்கு எடுத்துச் செல்லும் வகையில் தற்போது இந்த சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கள ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு இருக்கோம். குறிப்பாக சேலத்தை பொறுத்தவரைக்கும் சேலம் கிராமப்புற பகுதிகளில் சேதமடைந்த கட்டிடங்கள் ஒரு புறம் இருந்தாலும், ஆனால் சேலம் மாநகர பகுதிகளில் குறிப்பாக ஸ்மார்ட் சிட்டியாக இருக்கக்கூடிய சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலேயே சேலம் மாநகரத்துடைய மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஆனந்தா இறக்கம் அருகே இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியினுடைய நிலைமையை நீங்கள் இங்கே பார்க்கலாம். குறிப்பாக இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் அதாவது பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்டிடம், குறிப்பாக சேலம் மாநகர் நகராட்சியாக உருவெடுத்த போது துவக்கப்பட்ட சேலத்துக்கான முதல் பள்ளி நகராட்சியினுடைய பள்ளி தான் தற்போது சேலம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. 1967 ஆண்டு துவக்கப்பட்ட இந்த பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் இந்த பள்ளியில் வந்து படித்து வந்தாங்க. இந்த நிலையில் தற்போது இந்த பள்ளியினுடைய தரம் தற்போது குறைந்துள்ள நிலையில் இந்த பள்ளி கட்டிடம் முழுவதுமாக சேதமடைந்து காட்சியளிக்கிறது. எந்த நேரமும் இழுந்து விழக்கூடிய நிலையில் உள்ளது. இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளி கட்டிடங்களை பார்க்கலாம். குறிப்பாக இந்த பள்ளி சுவர்கள் எல்லாமே விரிசல் ஏற்பட்டு அந்த பகுதிகளை முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா மரங்கள் முளைத்திருக்கு. ஏற்கனவே சில வருடங்களுக்கு அதாவது 4 வருடங்களுக்கு முன்பாக நியூஸ் செவன் தமிழ் தீர்ப்பாளர் மூலமாக இந்த பள்ளியினுடைய சமையல் அறை மற்றும் சத்துணவு கூடங்கள் குறித்து நாங்கள் செய்திகள் ஒளிபரப்பியிருந்தோம். அப்பொழுது உடனடியாக இந்த பள்ளியினுடைய கழிவறையானது சேலம் மாநகராட்சி சார்பில் உடனடியாக கட்டித்தரப்பட்டது, சீரமைக்கப்பட்டது. ஆனால் இந்த பள்ளி கட்டிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அச்சமான சூழ்நிலையே தற்போது இங்கு வந்து ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் தற்போது 60 மேற்பட்ட மாணவ மாணவிகள் இங்கு வந்து படித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த பள்ளியில் பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வொரு அழுத்தமே விரிசல் இருக்குது. குறிப்பாக மழைக்காலங்களில் மழைநீர் உள்ளே விழக்கூடிய நிலையும் தற்போது இந்த பள்ளியில் பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டிருக்கு. பல ஆண்டுகளாக இதே நிலையில் தற்போது நீடிச்சிட்ருக்கு. இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் மிகுந்த ஒரு அச்சமான சூழ்நிலையில் தான் தற்போது இங்கே வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் அதாவது இந்த குறிப்பாக அரசு பள்ளி மாநகராட்சி பள்ளியை தேடி வந்த போதிலும் இங்கு இந்த இது போன்ற கட்டிடங்களால் ஒரு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கு. சார், குறிப்பாக சொல்லுங்கள், இந்த பள்ளியோட கட்டிடம் இப்போ எப்படி இருக்குது, எப்படி நினைக்கிறீங்க நீங்கள் சார்? இப்போ ஸ்கூல் வந்து இப்போ நல்லா தான் சார்ந்துட்டுருக்கு, அங்கங்கே கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அதை மொத்தம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த ஸ்கூல் வந்து இந்த ஸ்கூலில் தான் நானும் படித்தேன், இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணால் இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மழை காலத்தில் தான் கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்கும், சில சைடாக செடி கொடியெல்லாம் மறந்து இருக்கு, அது சரி பண்ணி திரும்ப ஆல்ட்ரு பண்ணால் ஸ்கூலில் நல்லாயிருக்குங்க. ஸ்கூல் எப்படி இருக்குது சார், மழைக்காலங்கள் என்ன மாதிரியான பாதிப்புலாம் இங்கே இருக்குது? இங்கே பாதிப்புனா தண்ணி கொஞ்சம் உள்ளே வந்துடுதுங்க, உள்ளுக்குள்ளே எங்கேயா இடத்துல லீக் ஆகிட்டுருக்கு. மரம் செடியெலாம் ஈஸியாக செல்லுன்னு வளர்ந்துருது மலையோட ஈரப்பாத்தால், அதனால் உங்களுக்கு வந்து அந்த டைமில் இந்த பாதிப்பு இருக்குது. கொஞ்சம் சுவர்கள்லாம் கொஞ்சம் காரையில் பேந்துரு வருது, அதெல்லாம் சரி பண்ணிட்டா போதும், மற்றபடி எதுவும் பிரச்சனை நல்லா தான் இருந்துட்டுருக்கு. இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் முதல் தளம் அதே போல கீழ்த்தளம் என செயல்பட்டு வருகின்றிருக்கு. மேல் தளம் முழுவதுமாக சேதமடைஞ்சிருக்கு. குறிப்பாக மேற்கூரை அனைத்துமே வந்து மேலே விழக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. பெற்றோர்கள் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்காங்க. சார், இந்த பள்ளியில் அவங்க பையன் எத்தனாவது படிச்சுட்டு இருக்கா, அப்படி இந்த பள்ளியில் என்ன பயமா இருக்கா உங்களுக்கு, எப்படியா இருக்கீங்க? இல்லைங்க சார், எல்லாமே இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 முன்னே இருந்த பள்ளி தான். இது வரைக்கும் எதுவும் பராமரிப்பு எதுவும் செய்யலை, அப்பப்போ எதுவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்து ஏதோ கவனத்துக்கு முனிசிபாலிட்டி கவனத்துக்கு கொண்டு போய் பண்ணி கொடுத்தா நல்லது. எல்லாம் சிறு குழந்தைகள் எல்கேஜி யூகேஜி 8 வரைக்கும் இருக்குது. உங்கள் கவனத்துலேருந்து அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா மிகவும் நன்றி. மேலும் பெற்றோர் இருக்காங்க. சார், இந்த பள்ளியில் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குங்க, அரசு என்ன பண்ண உடனடியாங்க? சார், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூல் பார்த்திங்கன்னா எல்லாமே பழமை வாய்ந்த ஸ்கூலாக தான் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கவனம் செலுத்தி பராமரிப்பு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இங்கே எப்படி இருக்குது, உங்கள் குழந்தைங்க எத்தனை படிக்கிறாங்க இங்கே? என்னுடைய குழந்தை 1 படிக்கிறாங்க. பள்ளி வந்து பார்த்திங்கன்னா மிக பழமை வாய்ந்த பள்ளியாக தான் இருக்குது. அதை சீர் செஞ்சாங்கன்னா போதுங்க, எந்த இதுக்கு மேலே இனி எந்த உயிரும் சேதாரம் கூடாதுங்க. இதுதாங்க என்னுடைய கருத்து. ஓகே, மேலும் சில நம்பிக்கை அடைஞ்சிருக்காங்க. சார், சேலம் ஸ்மார்ட் சிட்டி, சேலம் மாநகராட்சி, சேலம் மாநகராட்சி மத்தியிலே இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் அமைஞ்சிருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், இந்த கொரோனா காலத்தில் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாதனால தான் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்கூலினுடைய பராமரிப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்குமே ஒழுகும்,
அது வந்து கொஞ்சம் பயம்தான். அதே மாதிரி சத்துணவு கூடம் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு உளுந்துற ஸ்டேஜில் தான் இருக்குது. அது பராமரிப்பு வந்து யாரும் மெயின்டெனன்ஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதில் வந்து ப்ரைவேட்காரெலாம் வந்து கொஞ்சம் செஞ்சு தராங்க, ஆனால் கவர்மெண்ட் கொஞ்சம் நினச்சிங்கன்னா ஒரு கலெக்டரில் ஆஃபீஸர்ஸாக வந்து செஞ்சாங்கன்னா இன்னும் சூப்பராக பண்ணலாம். ஆனால் இதில் நிறையா பிள்ளைங்க வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இது நல்லா பண்ணணுன்னா இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வாட்டு தண்ணி இது பிரச்சனைலாம் கொஞ்சம் இருக்குது. பில்டிங் ஆனால் ஒழுகுது, மழை காலத்திலாம் டேஞ்சரஸ் தான் இந்த இடம். இங்கு பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களும் ஒரு அச்சத்தோடு தான் இந்த பள்ளிக்கு தற்போது வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளியினுடைய வகுப்பறைகள் அனைத்துமே படம் பிடிக்க முற்பட்டோம். ஆனால் இங்கக்கூடிய கல்வித்துறை அதிகாரிகள் உள்ளே செல்லக்கூடாது என தற்போது தடை விதித்திருக்காங்க. இருந்த போதிலும் தற்போது இங்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு பணி காரணமாக தற்போது ஒரே வகுப்பறையில் அனைத்து மாணவர்களையும் அமர வைத்து இங்கு வந்து வகுப்பறை நடத்திட்டு இருக்காங்க. சுமார் இங்கே பொறுத்த வரைக்கும் 60 மேற்பட்ட மாணவர்கள் இந்த பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க. மேல்தளம் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கு. தற்போது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களும் ஒரு மழைக்காலங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அச்சமான சூழ்நிலை தான் இங்கே பள்ளிக்கான நடைபெற்று. இந்த பள்ளியினுடைய பின்பகுதி முற்றிலுமாக சுவர்கள் அனைத்துமே விரிசல் அணைந்து கம்பிகள் வெளியே தெரியக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த பள்ளியான நிலவிட்டிருக்கு. குறிப்பாக சேலம் மாநகரத்துடைய மையப்பகுதி நடுப்பகுதியிலேயே இது போன்ற ஒரு பள்ளி இருப்பது இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. மாநகராட்சி நிர்வாகமும் கல்வித்துறை அதிகாரிகளும் விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த பள்ளியை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்குது.